உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன். அலையும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். எனது சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படையுங்கள். நல்ல மனதோடு நேர்மறை எண்ணங்களோடு என்னிடம் சரணடையுங்கள். என் நாமத்தை உச்சரியுங்கள். அனைத்தையும் நான் உங்கள் மூலமாகவே நன்றாய் நடத்தி காட்டுவேன். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வரப்போகிறது. அப்படியென்றால் உங்கள் கால்கள் பாபாவின் சன்னதிக்கு வந்துவிடும். அப்போது அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். எனவேதான் உன் சாயப்பா இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை துடைப்பேன். என் சுவாசமே நீயாகத்தான் இருக்கிறாய். உன் மனதில் நினைத்த காரியம் இன்று நிறைவேறும். நல்லதே நடக்கும். ஒருவர் தன்னை இறைவன் கண்காணிக்கிறார் என்பதை உணர்ந்துவிட்டார், எப்போதும் அவர் நல்லது மட்டுமே நினைப்பார், நல்லது மட்டுமே செய்வார், தவறு செய்ய தயங்குவார். இது உண்மை. எனவே நீயும் நல்லவனாக இரு. அப்போது தைரியம் உனக்கு தானாக வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளியதோ அந்த உறவு உன்னை தேடி வரும். கலக்கம் வேண்டாம். இனி வரும் காலத்தில் வளமோடு வாழப்போகிறாள். இது என் வாக்குறுதி. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.